ஹைதராபாத்தில் துவங்க போகிற அண்ணாத்தா ஷூட்டிங்காக சூப்பர் ஸ்டார் ஹைதராபாத் போயாச்சு. இன்றைக்கி சென்னையிலிருந்து கிளம்பும் போதே, ஃப்ளைட் ஏறும்போதே சன் பிக்சர்ஸ் அதற்கான ஃபோட்டோஸை வந்து தங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது கூடுதலான ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸான விஷயம் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நயன்தாரா அவர்களும் போயாச்சு ஹைதராபாத்துக்கு. அதற்கான புகைப்படங்களும் இப்போ வெளியாகிருக்கு, அதை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹைதராபாத்தில் காரில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சி. அதே மாதிரி நயன்தாரா அவர்களும் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஹைதராபாத் வந்து போயிருக்காங்க. அதற்கான புகைப்படத்தையுமே இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கலாம். அதை தொடர்ந்து ஹைதராபாத் ஃப்ளைட்டில் இன்னொரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு. சூப்பர் ஸ்டாருடைய பிறந்த நாளை ஃப்ளைட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து நாங்கள் கொண்டாடுறோம் தலைவா, அவங்களோட சேர்ந்து கேக் வெட்டி நாங்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கேட்க, சூப்பர் ஸ்டாரும் ஓகே சொல்ல அந்த ஒரு சம்பவமும் அங்கே நடந்துருச்சு சூப்பராக. அப்போ பக்கத்தில் வந்து ஐஸ்வர்யா தனுஷ் அவர்களும் நயன்தாரா அவர்களும் இருந்திருக்காங்க. அந்த வீடியோவும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பாருங்கள், இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு வருது. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, thank you, thank you, thanks a lot. வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வேகமாக வைரலாக பரவிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாருக்கான அந்த அன்பு எங்கே போனாலும் பின்தொடர்ந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஃப்ளைட்டில் போனாலும் சரி, அங்கே முதற்கொண்டும் பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு ரசிகர்கள் வந்து வந்துடுறாங்க. எங்கே போனாலுமே சூப்பர் ஸ்டாரை ரசிகர்கள் அந்த அன்பு அப்படிங்கிறது விடுறதா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. அன்பு ஒன்று தான் அண்ணாதன்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே அன்பு ஒன்று தான் அண்ணாத்த அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணாத்த எங்கே போனாலுமே அந்த அன்பும் பின்தொடர்ந்து வருதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் மேலே ரசிகர்கள் வச்சுருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது எங்கே போனாலுமே இந்த உலகம் முழுக்க பறந்து விரிந்திருக்கு. அதே மாதிரி நயன்தாரா அவர்களும் சூப்பர் ஸ்டாரோட ஹைதராபாத் போயிருக்காங்க. இப்போது ஹைதராபாத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நயன்தாரா அவர்கள் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் படமாக்கப்படவிருக்கு. ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் அவர்கள், குஷ்பு அவர்கள் இவங்க சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் வந்து படமாக்கினாங்க. குஷ்பு அவர்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கான ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 5% ஒர்க் மட்டும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி குஷ்பு அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மையாகவே நயன்தாரா அவர்கள் வந்து ரொம்ப லக்கியான ஒரு பர்சன் தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, சந்திரமுகி, சிவாஜி, குசேலன், தர்பார் அப்படின்ட்டு 4 படங்கள் ஏற்கனவே சூப்பர் ஸ்டாரோட பணிபுரிஞ்சாச்சு. சிவாஜியில் ஒரு பாட்டு, அதுதான் நம்ம சேர்த்து சொன்னோம். இந்த 4 தொடர்ந்து இப்போ 5வதா மறுபடியும் அண்ணாத்த திரைப்படத்துலையும் சூப்பர் ஸ்டாரோடு இணைகிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த தலைமுறை நடிகைகள் வேறு யாருமே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து பெறலன்னு தான் சொல்லணும். மேலும் நீங்கள் 5வது தடவையாக சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அந்த காம்பினேஷனை பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? அதே மாதிரி இந்த ஃப்ளைட்லேயே சூப்பர் ஸ்டார் வந்து இப்போது பிறந்தநாள் வந்து கொண்டாடினாங்க, கேக் வெட்டி ரசிகர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு எல்லாத்தையுமே கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ அதிகமான பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற தமிழ் பேரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பில் சிம்லிங் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோ கிளிக் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.